நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கனதாசு கிட்டக்கமிடத்துக்கு நம்மளை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் பொடி தாங்க. இது வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் பூண்டு பொடின்னு சொல்லிட்டு. பூண்டு பொடி வந்து கொப்பரையை வச்சு தான் பண்ணுறது. அந்த பூண்டு பொடி வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். இது ரொம்ப நாள், ஏன்னா எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைப்போம், அதனால் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொப்பரைங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் தூள் சீவி வச்சுருப்பேன். இதை போட்டு முதல் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தூளை இப்படி அரைச்சி வச்சுருக்கு. இது வந்து நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் கசிவு வந்துடும், அதனால் இது தூள் ஆகிற வரைக்கும் டக்குன்னு அரைச்சிட்டு எடுத்துருங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக, சீரக பவுடர் கொஞ்சோண்டு, சீரக பவுடர் பவுட்ராக தாங்க போடுறேன். சீரக பவுடர், பூண்டு தோலோட பூண்டு, மிளகாத்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் என்னென்ன தேவையான பொருள் போட்டேன் இதை மிக்சியில் அடிச்சுக்கணும், அவ்வளோதாங்க. பச்சையாக இருக்கும் இந்த பூண்டு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சிக்கிட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் பச்சையாக போட்டு தான் அரைச்சாச்சு. பாருங்கள் தூளாக இருக்குது. இது வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு. இந்த கருவேப்பிலை போட்டிங்கனாலும் அது ஃப்ளேவர் ஜாஸ்தியாக தான் வரும் உங்களுக்கு. அப்படி வேண்டான்னா அந்த அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போடுங்க. இப்போ பச்சையாக தான் அரைக்கிறது, ரொம்ப ஈஸி பூண்டு பொடின்றது. இது பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் வாசனை சீக்கிரம், ஏன்னா நம்ம போடுறது கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய்ன்றது வந்து அந்த எண்ணெய் வாசனை வரும். நார்மலாக புதுசாக இருக்கும்போது வராது உங்களுக்கு கொப்பரையில், நாள் ஆக ஆக உங்களுக்கு எண்ணெய் வாசனை வரும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அந்த எண்ணெய் வாசனை ரொம்ப வராது. ஆனால் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அரைச்சிக்கிற மாதிரி, இல்லை 1 வாரத்துக்கு ஒருக்கா அரைச்சிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான வேலை, அதனால் வந்து இதை வந்து நிறையா பண்ணி வச்சுக்காதீங்க. அப்பப்போ பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் அப்பப்போ பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கும். என் வீட்டில் இருந்த கொப்பரையே போட்டிருக்கேன். நீ எங்கள் மரத்தில் இருந்தது கொப்பரையாக இருந்ததை போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லை கொப்பரை இல்லை, நாங்கள் வாங்கணும் கொப்பரை தேங்கானா, நீங்கள் வந்து இந்த பவுட்ராகவே விற்கிதுங்க. வந்து அப்படி உதிரியாக டெசிகேட்டட் கோகனட்னு சொல்லி கடையிலே விற்கிது உங்களுக்கு. அதை வாங்கி கூட நீங்கள் மற்றதெல்லாம் போட்டு கையிலேயே பிசறி கூட விட்டுக்கலாம். பூண்டெல்லாம் ஒரு அடி அடிச்சுட்டு கையில் பிசறி, இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம்னு. இது ரொம்ப ஈஸி. இது கட்டாயம் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.